நம் தாய்மொழி தமிழால் நாங்கள் செய்த இந்த கின்னஸ் உலக சாதனை திரைப்படத்தை நம் தமிழுக்கும் நம் தமிழை நேசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமர்ப்பிக்கிறோம். எத்தனை அடி தோண்டிருக்க? மூணு அடி. அஞ்சு அடி தோண்ட வேண்டியதானே? தமிழ் தான் போதும்னு சொன்னாரு. சரி போ, சீக்கிரம் பதப்போம். மேலையே பார்த்துட்டு இருக்க, தூக்கு தூக்கு, டைம் ஆச்சு. அப்படி போ, போ நேரம் போ, நேரம் போ. விட்டு 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 அசோக், Thank you.
அண்ணாமிதி, தட்டி விடு தட்டி விடு அங்கமிதி. அசோக், அந்த கடை போற எடுத்துட்டு போ. சரி தமிழ், எடு நீ போ. பார்த்து விட்டு போலீஸ் வந்து நல்லா தட்டி விட்டு சஞ்சய். ஹலோ. ஹலோ சஞ்சய் சார். யார் பேசுறது சார்? நான் இன்ஸ்பெக்டர் பிச்சை பர்மன் பேசுறேன் சார். ஆ சொல்லுங்க சார். சார், நீங்க கொன்ன அந்த பொண்ணோட பாடியை மார்ச்சுரியில இருந்து எடுக்க முடியல சார். அதுக்கு கேஷ் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. என்ன சார், டீலிங் முடிக்கவா? இல்ல இல்ல. ஏன் சார்? அத நானே முடிச்சிட்டேன். அப்படியா? ஆ, வேற ஒண்ணு இல்லையா? வேற ஏதாவது எவிடன்ஸ் விட்டு வச்சிருக்கீங்களா? வேற எங்க சைடுல எதுமே? ஆமா, ஒரு எவிடன்ஸ் இருக்கு சார். எவிடன்ஸை விட்டு வைக்காதீங்க, விட்டு வச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார், முடிச்சிடறேன். ஓகே சார், சீக்கிரம் முடிச்சிருங்க. அந்த குழந்தை மேட்டர் முடிச்சுட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க சார், முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. வாஷ் பண்ணிடுறேன். இல்லை இல்லை, நானே பார்த்தேன். அதான் சார், வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, கேஷ் கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்றான்? இந்த பணத்தை மார்ச்சுலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமாம் சார், மூணு நாளாக தூக்கமே இல்லை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டோம். நீங்கள் தான் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார், அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, எங்களோட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா போகிறீங்க. அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். ஃப்ரீயாக இருங்க, நாங்களே அனுப்பிச்சுட்றோம். ஏய் அசோக், ஒரு உள்ள கூட்டு போ. வாங்க தமிழ், இன்னைக்கு கலக்கு கலக்குன்னு கலக்குவான். இன்னைக்கு நைட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. திருநெல்வேலி. ஜானா, உங்க மெடிசன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அக்ரிமெண்ட் போட வர சொல்லிருந்தீங்கல்ல?
ஹலோ, உங்களை நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொன்னேன், இன்னைக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு வாங்க. ஆ, நாளைக்கு காலைல வாங்க. இப்போ எதுக்கு வந்தா? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் முத்துக்கருப்பன், ரொம்ப கோபமாக இருக்கீங்க போல இருக்கு. பழச்சாமி, சௌக்கியமா? என்ன ஷாக்கா? என்னையா, உங்கள் உண்மையான பேரை சொன்ன உடனே அப்படி பார்க்குறீங்க? இது மட்டும் இல்லையா, உங்கள் ஜாதகமே தெரியும். உங்கள் ஊர் புளியங்குளம், அங்கே பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து காலேஜில் பிகாம் முடித்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையில் மாதம் 30 நாள் டெய்லி 24 மணி நேரம் நாய் மாதிரி உழைச்சி நீங்கள் மாதம் 4000 ரூபா சம்பளம் வாங்கின நீங்கள். ஆனால் 98 கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி உங்கள் சொத்து மதிப்பு 400 கோடி ரூபா. எப்படி இப்போ யார் அவர்? ஒரு மிஸ்டர் தமிழ். தமிழ்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டாக்டர் இல்ல, கம்பவுண்டர் இல்ல, ஃபாரன்சிக் சயின்ஸ் முடிச்சுட்டு மார்ச்சுவரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, இந்த செத்து போன பாடி எடுத்து அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி கொலை பண்ணிருப்பாங்க, ஏது பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிப்பாங்களே, அந்த டிபார்ட்மெண்டா? ஹலோ, யூஸ் ஆகும். ஏதோ பாடி உள்ள வச்சு எடுக்கிறதுனா யூஸ் ஆகும். கொஞ்சம் என்னையா, ஏதோ கொலை பண்ணி பணத்தை மறைச்சு வச்ச மாதிரி லுக்கில் இருக்கீங்க எல்லாரும். போலாமா? யார் இவர்? அவர் எங்க காட்ஃபாதர். காட்ஃபாதர்னா? எங்க மெடிக்கல் பிசினஸ்ோட எல்லா வளர்ச்சிக்கும் அவர் தான் காரணம். எப்படி இந்த டீலிங் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொன்னவர். நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல, ஜான் ஃப்ரம் திருநெல்வேலி. வந்ததுல இருந்து அதையே தான் சொல்லிட்டு இருக்கிற. உண்மையை சொல்லு, நீ யாரு? உங்கள் ஊர் புளியங்குளம், அது பக்கத்தில் இருக்கிற ஊர். என்ன பேர்? கிச்சிலாபுரம். அது தெக்க. வடக்க? வடக்க வந்து வடமலை சமுத்திரம். அதுக்கும் பக்கத்தில்? அதுக்கு பக்கத்தில் நரி நுழைஞ்சாம்பட்டி. அது தலைவரோட ஊர். உங்களுக்கும் தலைவருக்கும்? எனக்கும் காட்ஃபாதர் அவர் தான். எப்படி? நம்மளையா? தலைவரே. சொல்லு ஜான். பரவாயில்ல தலைவரே, உங்க ஆளுங்க என்ன டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்காங்க. பேசுறீங்களா? ஹலோ சஞ்சய். தலைவரே சொல்லுங்க. தலைவரே, டேய், அவன நான் அம்ச்சன். எங்க ஊர் பையன், பயங்கர புத்திசாலி, ரொம்ப கில்லாடி. நம்ம பிசினஸ்க்கு இவன் தான் சரியான ஆளு. ஆமா, இவன் கூட எந்த பிசினஸ் டீல் பேசிருக்க? தலைவரே, இவங்கிட்ட நம்பர் 1 கொடுத்துருக்கோம். தலைவரே, டேய், இவ
இவங்கிட்ட நம்பர் 2 டீல் பண்ணுங்க. தலைவரே ஒண்ணும் புரியல, இவங்கிட்ட போய் இதுக்கு கரெக்டான ஆளு இவன் தான், வேற எவனும் இவன மாதிரி பண்ண முடியாது. இவனை நம்பி எந்த வேலையும் தரலாம், கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிடுவோம். சரி தலைவர, சீக்கிரமா டீல முடிச்சு அவன் அனுப்பிவிட. நான் முடிச்சிட்டு கால் பண்றேன் தலைவர. ஓகே ஓகேடா. சார் நான் வேணா அப்படி வெயிட் பண்ணட்டுமா? இல்லை இல்லை, தமிழ் உட்காருங்க. சரி, பிஸ்னஸுக்கு வந்திருக்கீங்க, செக் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? செக் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், 9952816628. யார் நம்பர் சார்? ஏ நம்பர் சார்? பத்து மிஸ்டு கால் இருக்கா? ஆமாம் சார். என்னையே பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் ஃபோனை வச்சுட்டு? சார் இல்லை சார், சைலண்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன், என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லு சார். உள்ள வேலை பார்த்த விடு ஜான். ஜான் செக் வந்துருக்கீல்ல? செக்கை கொடு. நான் தலைவர் ஊருன்னு சொல்கிறேன், தலைவர் ஆளுன்னு சொல்கிறேன், எங்கிட்டயே செக்கு கேட்குற? ஜான் இந்த பிஸ்னஸுக்கு தலைவரே வந்தாலும் செக்கு கொடுத்தாதான் டீல், அதுதான் எங்கள் பாலிசி. செக்கை கொடு. அக்ரிமெண்ட்டு அதான் நாளைக்கு வர்றீங்கல்ல, நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். தலைவர்கிட்ட நான் டீல் பண்ணாலே ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணுவேன். உங்ககிட்ட செக்கை கொடுத்துட்டு நான் போயிடுவேனா? அக்ரிமெண்ட்டை போடு, செக்கை வாங்க, எப்படி வசதி? அசோக் சேர்த்து எடுத்துட்டு வா. தலைவரை தெரியும்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு தான் அவரை சந்திச்சேன், அப்போ தான் தெரியும் நீங்கள்லாம் அவரோட ஆளுன்னு. அவர் தான் நீங்கள் அமிச்சாரு. ஓ சஞ்சய், டானிக், அக்ரிமெண்ட், டேப்லெட், அவ்வளோதான். நைஸ். என்னப்பா சைல்டு விட்டமின் போல இருக்கு, எல்லாமே சைல்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கு. ஆமாம் சார், டேப்லெட், இன்ஜெக்ஷன் எல்லாமே சூப்பர். இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த பிளேஸில் இருக்குது நம்ம மெடிசன்? செகண்ட் பிளேஸில் இருக்குது சார். சூப்பர், செகண்ட் பிளேஸ். ஆமாம், கூடிய சீக்கிரத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம மெடிசன் வரப்போகுது. எப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம நாட்டில் நோய் நொடி ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு முதல் காரணம் பொல்யூஷன். அரசாங்கமும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி பண்ண மாட்டாங்க, மக்களாகிய நாமளும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்க விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே நோயோடு தான் வாழப்போகிறோம். நாம கே நோயின்னா இனிமே பிறக்க போற எல்லா குழந்தையும் நோயோட தான் பிறக்கும். அப்படி பார்க்க போனா எல்லா குழந்தைங்களுக்கும் விட்டமின் தேவை. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க கூட பார்கெயின் பண்ணாம இந்த மெடிசனை வாங்குவா. அப்படி இருக்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியாகும், இந்த மெடிசன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும். கண்டிப்பா சொல்றேன், நமக்கு செம்ம லாபம் கிடைக்கும். இந்தியாவிலேயே ஹாட் பிசினஸ், பக்காவான பிசினஸா இருக்கும். மார்க்கெட் நம்மளோட தான்,
சான்ஸே இல்ல. ஆமா சார், கரெக்ட்டா சொன்னீங்க. ஆக்சுவலா இந்த பிசினஸ்ல தான் எந்த கண்ட்ரோலுமே இல்ல. இத பாருங்களேன், இது பிராந்தி. உடம்புக்கு எவ்வளவு கெட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கரை கவர்மெண்டே ஒட்டி கொடுக்குது. இதை வச்சே இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே குழந்தைங்க சாப்பிட்ற மெடிசனை பாருங்க, அந்த மாதிரி ஹாலோகிராம் எதுவுமே கிடையாது. நானே ஆக்சுவலா என்னோட வேலையை ரீசன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கலாம்னு பாக்குறேன். ஏன்னா இந்த பிசினஸ்ல தான் எவ்வளவு வேணாலும் கோல்மால் பண்ணி எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். சரி, எனக்கும் ஒரு ஏரியா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்களா? தமிழ், என்ன நீங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? ஏன் சார் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், கவர்மெண்ட் காதுக்கு போச்சுன்னா கவர்மெண்டே கம்பெனி எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடும். மெடிசன் கவர்மெண்ட்டா போச்சுன்னா நம்ம சிங்கி அடிச்சுட்டு தான் போனோம். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? மத்தவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன், இந்த காலேஜ் கட்டுறவன், ஸ்கூல் கட்டுறவன், அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துருவானுங்க. என்ன பேசுறீங்க? அடங்குங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஜான், சீக்கிரமா சைனை போட்டு கிளம்புங்க. ஜான், நீங்க வெட்டியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பென் கொடுங்க. பென் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். தமிழ், ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்து கொடுத்துருங்க. எடுக்கிறீங்களா? ஜான், என்ன ஜான் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? இந்த ஜானை யாராலே ஏமாற்ற முடியாது. எல்லாமே ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கு தான் அக்ரிமெண்ட் போடுறீங்களா? இது எதுக்கு? ஒரு சின்ன ஸ்மால் எவிடன்ஸ். ஓகே, பிடிங்க. இந்தாங்க நீங்கள் கேட்ட 5 lakh செக். இது அப்படியே. ஓகே, அப்படியே கொஞ்சம் திருப்புங்க, நான் சைன் பண்ணிக்கிறேன். உங்க காபி இதுல சைன போடுங்க. தேங்க் யூ சார். இதை நீங்க எடுத்துங்க. இந்த மெடிசன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். 7/12/2012 வெள்ளிக்கிழமை. இதோட இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சய் அண்ட் மிஸ்டர் அசோக். அப்படியே கொஞ்சம் திருப்பி மொபைல் அந்த பக்கம். ஓகே, போதும். அப்படியே கொடுங்க, இல்லைனா கட் பண்ணி ஓட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க ப்ளீஸ். ஜான், அவர் எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? இப்போ நாமெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டவங்க, சம்மந்தப்படாதவங்க தான் சாட்சியா இருக்க முடியும். இப்ப அவர் சம்மந்தப்படலை, அதுக்காக எடுக்கிறேன். அவர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அவர் எடுக்காதீங்க ஜான், தேவையில்லாத பிரச்சனை. உங்களுக்கு ஏதா ப்ராப்ளமா ஜான்? நல்லா இல்ல. ஏதாவது ப்ராப்ளமா? கையாடுங்க. தமிழ், கொஞ்சம் சிரிங்க. தமிழ், நல்லா ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. சூப்பர், அழகா இருக்கீங்களே தமிழ். வெரி குட். தேங்க் யூ. தேங்க் யூ. ஐ டேக் மை காபி. தேங்க் யூ. ஹலோ, சார் எனி ப்ராப்ளம்? ஓகே சார். ஹலோ. ஹலோ, யாரு யாரு நீ? யோ, எங்கயா? என் வைஃப். ஹேய், நீ யாரு? யோ, என்ன தெரியலையா? நீ மிஸ்டு கால் கொடுத்து கரெக்ட் பண்ணியே வசந்தி, அவளோட ஹஸ்பண்டியா நானு. ஷிட். டேய் டேய், இந்த நேரத்துல எதுக்கட கால் பண்ற? யோ, உன் பொண்டாட்டிய காணனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. எதுக்கு என்ன கால் பண்ணிட்டு இருக்கற? நீதானே அவளை கரெக்ட் பண்ண, உன் கூட தானே வந்திருப்பா. டேய் டேய், அவ என்ன மாதிரி 1000 பேருக்கு மிஸ்டு கால் கொடுத்துருப்பா. எவனாவது கூட்டு போயிருப்பான், அவனை தேடி புடி. இந்த நேரத்துல டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. சின்ன பொண்ணு, ஒண்ணும் தெரியாது. நீதான்
என்ன வேலை உங்களுக்கு? விடுங்க சார், நல்ல காதல்னா அப்பன் துரத்துவான், கள்ள காதல்னா புருஷன் துரத்துவான், இதெல்லாம் ரொம்ப சகஜம். ரிலாக்ஸ் ஜான். இங்க எதுக்கு வந்தீங்க நீங்க? பிஸ் அடிக்கிறதுக்கு. பிஸ் அடிக்க அவ்வளவு பெரிய பங்களா இருக்கு, அங்க பாத்ரூம் இருக்குல்ல? கீழே தண்ணி வரல பாத்ரூம்ல. தண்ணி வரணும்னா மேல போக முடியாதானே? மேல கம்பெனி இருக்கா கக்கூஸ் இருக்கான்னு வரவனுக்கு தெரியாது. ஏய், அசோக் இருக்கான்ல, அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அந்த ஆள் மேல போனவன் இன்னும் வரவே இல்லை. ம், நட உள்ள போலாம். வந்ததும் வந்துட்டு ஹாயா அடிச்சுட்டு வந்துடுறேன். யோ, இது கார்டனியா? இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணாத, போய. என்னது, அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்குற நீ டீசன்ட்டு, கார்டனில் ஒன்று கடிக்கிற நான் இன்டீசெண்டா? போயாங் ஜான், தேவையில்லாமல் பேசாத, நட வா. இப்படி கத்துது? இதோ பார். இல்ல இல்ல, நான் இப்படி கத்துனா ஏதோ ஒரு சாவிழ போதுன்னு அர்த்தம். யோ, வாய முட்டி வாய. நீ தெருவில் போற நாய் கத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு நீ அபசகுணமா பேசிட்டு இருக்க? இல்லையா, நாய் கத்துச்சுனா கண்டிப்பா ஒரு சாவிழ. யோ, ஏன் வந்திருந்து இப்படியே பேசிட்டு இருக்க? வா. எதையோ மறைக்கிறான். ஜானுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா ஏதோ ஒரு சாவிழப்போ. ஜான், மரியாதையா மேல போய் உன் வேலையை முடிச்சிட்டு வா. தேவையில்லாம புலம்பிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆகுது. ஜான், கண்டிப்பா ஒருத்தன் சாக போறான், யாருன்னு தான் தெரியல, இவனா கூட இருக்கலாம். சிரிடி சிரி, இதான் உனக்கு கடைசி சிரிப்பு. நாம முதல்ல கிளம்பிடுவோம்ப்பா. உலகத்தில் இருக்கிற சுகத்திலேயே ஒன்று அடக்கி வச்சு போகிற சுகமே சுகண்டா. என்னடா இது, வெறும் காண்டம் பாக்கெட்டா இருக்கு? வர லாபத்துல பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பை சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்களா? அவனுங்களை பார்க்கும்போதே தெரியுது, மொட்டையும் சரியில்லை, நெட்டையும் சரியில்லை. இதான் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன்னு சொன்னானுங்களோ? ஒருவேளை விடாத ஜான், பாரு. ஆஹா, இவ்வளோ பெரிய பெட்டா, துணியாது பெட்டெல்லாம் செம மேட்சிங்காக கலக்குது. வீட்டை குப்பையாக வச்சுருக்கானுங்க, இங்கே கிளீனாக இருக்குது.
பெட்டை பார்த்தாலே சும்மா படுக்கணும்னு தோணுதே ஜான். ஜான் படுத்துறா ஜான். என்னென்னமோ தோணுதே ஜான். கப்ரா லேப்டாப்பு புக்கு சிடி ப்ரா ஃபுல் செட் அப் கூட இருக்கானுங்களா டே. ரொமான்டிக்கலா வச்சிருக்கானுங்களா ஜான். சம வேட்டடா உனக்கு இன்னைக்கு. ராத்திரி நேரத்து பூஜையில் ஜஞ்சக்கு 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 அப்படிதான். ரகசிய தரிசன ஆசையில் ஜஞ்சக்கு 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 ஜஞ்சக்கு. எவண்டாவ இந்த நேரத்துல. தலைவரே சொல்லுங்க. தலைவரே முடிஞ்சது. தலைவரே சீக்கிரம் கிளம்பி வா, உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. ஓகே தலைவரே. கொய்யால ஏண்டா உனக்கு மட்டும் ஏதாவது மூடு வந்துருச்சுன்னா எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிட்டு பேட்டியை அவுத்துட்டு வந்துடுற. எனக்கு இங்கே மூடு வந்தா உனக்கு உடனே வரணுமா? போடாங் கெரடி உனக்கு. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஹா ஹா தினம் ஆராதனை ஹா ஹா இது சுகவேதனை. இவனுங்கிட்ட எதையாவது சொல்லி இங்கே ஸ்டே பண்ணிட வேண்டியதுதான். வாங்க ஜான் உட்காருங்க. அப்புறம் முடிஞ்சுதா? அப்புறம் என்ன, கிளம்புங்க. நிறைய வேலை இருக்கு. கிளம்புறதா? போயாங் மேலாம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஜான்ஸ்மா அப்படி ஒரு மூடில் இருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு நான் என்ன பொட்ட பையனா? போய என்ன ஜான். யோ 5 லட்சம் ரூபா அட்வான்ஸாக கொடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரு பார்ட்டி கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குனியா? பார்ட்டினா சரக்கு தானே இருக்கு, எடுத்தாடி. யோ இவ்வளவு பண்ண எனக்கு 500 ரூபா கொடுத்து சரக்கு அடிக்க தெரியாதா? இத போய் பார்ட்டிங்கிற நமக்கு வேற ஐயா. வேற என்ன? வேற என்ன? அது புரியலையா? அதியா எது புரியலையா? அது புரியல ஜான். புரியலையா இல்ல மொட்டை நடிக்கிறானா? வேணும் கரீனாக்கு போற உனக்கு வேணாம். அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை. அடுத்த முன்னாடி பாக்குற ஒண்ணு மாதிரி ஆளு நான் இல்ல. அதனால நமக்கு கல்யாணமே ஆகாத சூப்பரான ஒரு ஃபிகர் வேணும். ஏன்னா நான் பச்சை தமிழன். நீ அடுத்த தடவை வரையில அப்ப பாப்போம் ஜான். அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம். இப்ப கொடுக்குற மூட இல்ல, நீங்க கிளம்பலாம். இப்போ எனக்கு வேணும். அதெல்லாம் முடியாது, அதுக்கான டைம் இது இல்லை ஜான். மரியாதையாக சொல்கிறேன், போங்க. நீ சொன்னால் கேட்க மாட்டேன் தலைவரே. இங்கே வந்து டே டே லூசா நீ. எதுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடையாது? எதுக்கெல்லாம் போய் தலைவருக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறேன்? ஓ எதுக்கு ரெக்கமெண்டேஷன் கேட்குறமோ இல்லையோ, இதுக்கு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஒன்னால் ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா அதுதான் எனக்கு வேணும். அசோக் எதையாவது ஒன்று வர சொல்லுடா. எங்க போய் வர சொல்றது? எல்லா இடமும் ரைட் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஏரியாலாம் உன் கான்டாக்ட்ல சொல்லி வர சொல்லு.
எத்தனை சார் வேணும்? ஒன்று போதும். நீ எங்கே இருக்கிற சார்? நான் வெளியில் இருக்கேன். நீங்கள் ரெகுலராக வர இடத்துக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கங்க சார். இல்லை இல்லை, அங்கே வரதுக்கெல்லாம் ஆள் இல்லைப்பா. நீயே கொண்டு விட்டுட்டு பைசா வாங்கிட்டு போ. என்னால் வர முடியாது. வேணும்னா வாங்க, இல்லைன்னா போங்க. ஆள் இல்லைன்னு சொல்கிறேன். என்ன நீ சொல்கிறத கேளுங்க சார். என்னால் இப்போ வர முடியாது சார். போயா ப்ளீஸ். எப்பவுமே வருமே அந்த பொண்ணு தான் சார் இருக்கு. சரி சரி, அந்த இடத்துல வந்து நிக்க சொல்லு, நான் வரேன். 20 மினிட்ஸ்ல அங்க வந்துறேன். பாய். தமிழ் சொல்லுங்க சார். இங்கே இருங்க, நான் வந்து உங்க டீல முடிச்சு அனுப்புறேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சரியா? ஓகே சார். ஒரு நிமிஷம், நம்ம டேஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். போறதும் போற என் டேஸ்ட்ல ஒரு பொண்ணு கூட்டுவா. சும்மா த்ரிஷா சைஸ்ல, அனுஷ்கா ஹைட்ல, சும்மா தமனா கலர்ல சக்கச்சவேல். ஒரு 16-18 முக்கியமா ஒரு 16.5-16.75 அப்படி ஒத்த நாடி வந்தவாதான் ஜான் சும்மா அப்படி இருப்பான். ஓகே, அழகாக கூட்டிட்டு வா. பட்டர் மசாலா லைட்டே தான் வேணுமா உனக்கு? அதே தான் வேணும். மேண்டில் உடஞ்சிருக்குமே, பரவாயில்லையா? லைட்டே உடஞ்சாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வாயா. இவ்வளோ வெறியா இருக்கானே, வர்ற பொண்ணை என்ன பண்ணுவானே தெரியலையே. வெறி பிடிச்சேன் டாப் போய். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஊத்துப்பா. தமிழ் அடிங்க. தமிழ் இல்ல சார், வேணா சார். தமிழ் அடிங்க. தமிழ் சார் செட் ஆகாது. இங்க பாருங்க, சரக்கடிக்கிற இடத்துல உட்காந்து சைடிஷ் சாப்பிட்டு சும்மா நல்ல மாதிரி சீன் போறதெல்லாம் நமக்காகாது. அடிங்க சார். இல்ல சார் செட் ஆகாது சொன்னாங்க. இங்க பாருங்க, நீங்க அடிச்சீங்கன்னா ஜான் சந்தோஷப்படுவான், இல்லனா கோவப்படுவான் சார். வேணாம்னு சொல்றேன்ல. தமிழ் அடிங்க. தமிழ் ஐயோ சார், இப்பதான் ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் அடிச்சு முடிச்சேன், இன்னொன்னு அடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள ஹார்ட்ட கொடுத்து ஆஃப் பண்றீங்களே, என்ன சார் நீங்க? யோ, பச்சை தண்ணி கூட குடிக்காத பையன் மாதிரி முகத்தை வச்சு சீன் போட்டுட்டு ரெண்டு பீரை சோலவா அடிச்சுக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்னு வேற என்கிட்ட சொல்ற நீ. சார் நம்ம தலையே ஒத்துக்கிட்டாரு இது கூல் ட்ரிங்க்ஸ்னு. நீங்க என்ன சார்? தலையே ஒத்துக்கிட்டாரா? அப்ப கூல் ட்ரிங்க்ஸ் தான். கம் ஆன். வாழ்க்கையில பொண்ணு கிட்ட எதுல வேணா தோக்கலாம், இதுல தோத்த வச்சுக்க. அம்பேல் தெரியுதா? என்ன சார்? ஹலோ, எதுக்கு சிரிக்கிற? சொல்லிட்டு சரி இல்ல ஜானுக்கு கோவம் வரும். என்ன சொல்லுங்க? சொல்லிட்டு சரியா ஜான்? ஜான் ஜான், இந்த சரக்கு பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியல ஜான். இங்க பாருங்க, வந்ததும் கேட்ல வச்சு என்னென்ன டேட்டாபேஸ் எங்ககிட்ட சொன்னீங்க. புளியங்குளம்னு சொன்னீங்க, முத்துக்கருப்புன்னு சொன்னீங்க, வெள்ளச்சாமின்னு சொன்னீங்க. எங்க டேட்டாபேஸ் எல்லாம் விலாவரியா சொன்னீங்கல்ல, சொன்னீங்களா இல்லையா? ஆமா. இந்த வயசுல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த சரக்கு பத்தி ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன டேட்டாபேஸ் கிட்ட வாங்க. மேட் இன் பிரான்ஸ், லேண்ட் ஆஃப் ரொமான்ஸ். இந்த சரக்குடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? சின்ன பேக், இந்த மூடி அளவு ஊத்தி அடிச்சோம்னு வச்சுக்க, 24 hours சும்மா கும்முன்னு இருக்கும். நீங்க சொல்றீங்களே ஒத்த நாடி ஃபிகர், இந்த நாடி ஃபிகர் வந்தாலும் நீ பேஸ்ட். நீ குடிச்சா குடி, குடிக்காட்டினா போ, ஆளை விடு. ஏய் ஜான், அட பாவி, என்ன தமிழ் சொல்ல ஆள் சார் நீங்க. பரவாயில்லையா,
சரக்கு ரொம்ப டேஸ்டாக தான் இருக்க. இன்னொரு பக்கம் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்டா சொல்லி தொலைஞ்சமோ தெரியல. இல்லை ஐயோ ரொம்ப வீக்னஸான அழுப்பா. யோ எனக்கு ஊத்தியா ஒரு பெக்க இருக்கு, நிறைய இருக்கு. இத்தாலி ஜெர்மன் எல்லா சரக்கும் இருக்கு. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். யோ மொட்டை சொன்ன மாதிரி 50% கொடுத்துருவானா ப்ராஃபிட்டு? ஐயோ ஜான், இந்த மூடையே கெடுக்காத. இந்த டேபிளுக்கு வந்துட்டாக்க இதுவும் கைமா தான் இருக்கணும், இந்த மூடோட தான் இருக்கணும். சரியா? பிசினஸ் பத்தி தயவு செய்து பேசுறது இல்ல, பேசக்கூடாது, பேசாதீங்க. ஏயா யோ போதையில உளறிடுவையா? தயவு செஞ்சு பேசாதய்யா, அதை விடுயா. பிளீஸ் மூடுக்கு வா. யோ மொத்த நான் சொன்ன மாதிரி நல்ல ஃபிகரா கூட்டு வருவானா? போயிருக்கான்ல, வரட்டும், வெயிட் பண்ண. தப்பா கிப்பா கூட்டு வந்தா வச்சுக்கோ, மொட்டையனோட நடு மண்டலே அறியான அடிப்பேன். நல்லா என்ஜாய் பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. கொஞ்சம் என்ன தமிழ் அங்க என்ன? அங்க ஏதோ ஒண்ணு நிக்குது சார். எங்க? அங்க பாருங்க சார், அந்த தூண் கிட்ட பாருங்க சார். அங்கேயா? இல்லையா? நல்லா பாருங்க சார். என்னையும் சொல்ற, எப்ப பார்த்த? பாருங்க என்ன சார் இருக்கு சார் சொல்லுங்க சார், பயமா இருக்கு சார். என்ன சார் பாத்தீங்க? கொய்யால எங்கடா பேய்? எங்க பேய்?
இவன் தான் சோலாவா ரெண்டு பேரை முழுசா குடிச்சிட்டு டேங்க் ஃபுல்லாகி வளர்றான். இதுல பேயா பிசாசா? ம், டேங்க் கிளியர் பண்ணிட்டு வா. போ போ. ஃபாரன்சிக் சயின்ஸில் ஒர்க் பண்ணுறான்னா போய் சொல்கிறான்டா இவன். இவங்க ஒர்க் பண்ண இவங்க ஒர்க் பண்ணவே இல்லை போய் பேசியிருக்கான். யோ என்னையா, உனக்கு எப்படி வேத்துருச்சு? பயந்துட்டேன். நீ பேய்க்கு பயப்படுறியா? ஆமாம் ஜான். நிஜமாவையா? ஆமா ஜா. பேய் எப்படியா வரும்? வரும் ஜா. எப்படி வரும்? நிராசையோடு செத்துட்டா அவங்க திரும்பி வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எதுக்குயா? அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு. பேயா பிசாசா? போயா எங்கடா பேய்? இங்க பார், பேய் இருக்குதுன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சு 60 வருஷம் இல்ல, இன்னும் 200 வருஷத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கும். எத்தனை பேரை சுட்டான் வெள்ளக்காரன், எத்தனை பேரை தூக்கில் போட்டான் வெள்ளக்காரன், அதுல ஒருத்தன் கூடவா வரல. ஏன் பகத்சிங்க கொன்னாங்களே, அவர் கூட பேயா வந்து நமக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் அதை விடு, இலங்கையில நம்ம ஈழத்தமிழர்களை எத்தனை பேரை கொன்னாங்க, அதுல ஒருத்தன் கூடவா பேயா வந்து தனி ஈழம் வாங்கி தரல. எப்படி எப்படி வரும்? பேயா பேய். அதை விடு, போன வாரம் நானும் தலைவரும் கொடைக்கானல் போனோம். அங்க போய் ஹோட்டல்ல தங்கணும். அங்க ஒரு பொண்ணு சும்மா கும்முன்னு, ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஹோட்டல், you can comfortable stay here sir, if you have any problem just call our 109 housekeeping sir. சக்கச் சவேன் இங்கிலீஷ் பேசலாம் பாரு. அப்பவே ஜானுக்கு இருந்துச்சு, தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவரும் முழுசா பாக்கண்டான்னு சொன்னாரு. தூக்கிட்டோம்ல ரூம்ல போட்டு, அந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் நான், நடுவுல அவ. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பண்ணிடாதீங்க ஐயோ, நானும் அப்படி கிடையாது ஐயோ, நான் குடும்ப பொண்ணு, என்ன பண்ணி தொடாதீங்க ஐயோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி கிடையாது. ஏய் என்னடி ஐயோ, வேண்டாங்க ஐயோ, நீங்க நினைக்கிற தப்பு, ஒரு பொண்ணோட பாவங்களை சும்மா விடாது, வேண்டாங்க என்ன விடுங்க. ஓடிட்டே இருந்தா ரெண்டு இழுப்பு போட்டோம்ல, அவளை முடிச்சோம். அப்படியே சாஞ்சிட்டா அவளை அப்படியே தூக்கி சும்மா கத்தி எடுத்து சதக் 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 தூக்கி ஒரு சுத்து சுத்தணும் பாரு, எவ்வளவு சுகமா இருந்துச்சு தெரியுமா? ஏய் நீ கழுத்து அறுத்துருக்கிய, யாரையாவது கழுத்து அறுத்து பாரு, சுகமே. இங்க பாரு, அவளுக்கு நிறைவேறாத ஆசை இல்லையா? அவ பேய வந்தாளா? பேய வந்து என்ன கொன்னுட்டாளா? இல்ல இல்ல, பேயா பிசாசா? எவனாவது பேய்னு பேசுனீங்க, அவ்வளவுதான். தெரியுதா எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணுதான், புரியுதா? இங்க பார், உலகத்துல மனுஷனை விட ஒரு பெரிய பேய் எதுவுமே இல்லை, தெரிஞ்சுக்க. ஏய் இன்னுமா நீ பேய்க்கு பயப்படுற? நிஜமா பேய் இல்லையா ஜான்? இல்லடா, பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பேய் இல்லை இல்லை. Thank you.
என்னாச்சு பாரு என்னாச்சு கேளுடா தமிழ், ஒண்ணுதான் தமிழ். தமிழ் தமிழ், எங்க போற தமிழ்? என்னாச்சு? ஏன் கதவு திறக்கிற? உள்ள இருங்களே. உனக்கு என்னாச்சு சொல்ல? கொஞ்சம் உள்ள இருங்க சொல்ற. உனக்கு என்னாச்சு? அட்ட உள்ள இருறான்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். கட்டிப்பட செஞ்சு எப்போ வர்ற வந்துறேன்டா. எப்ப வர்ற? வர்றேன்டா, வந்துட்டு இருக்கேன். ஒரு கால் மணி நேரத்துல வந்துறேன். சரி, ஓகே ஓகே. சரி சரி.
எங்கேயிருந்து போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார் சார், ரொம்ப பயமா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, நம்ம நாய் இருக்குல்ல நாய், அது வந்து எடுத்துட்டு போயிருக்கோம், அதை நான் தேடிக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். நம்ம வந்து ரூம்ல வெயிட் பண்ணுவோம். சஞ்சய் ஃபோன் பண்ணா. தமிழ் பயப்பட கூடாது, தைரியமா வாங்க. இங்கே பார் நான் எவ்வளோ துணிச்சல வரேன்னு. பயப்படாம வாங்க வாங்க தமிழ், அங்கெல்லாம் பார்க்காதீங்க, உள்ள வாங்க வாங்க. சார் என்னால முடியல சார். பயப்படக்கூடாது வாங்க, துணிச்சல் வேணும், நிமிந்து வாங்க, நிமிந்து வாங்க, ஸ்டெடியா வாங்க, போய் உட்காரு வாங்க, அங்க பார்க்காதீங்க. உள்ள வரல சார். உள்ள போவோம், உள்ள உட்காருவான், சஞ்சய் வந்துடுவான், நான் இருக்கேன் கூட. சரியா, நான் இருக்கேன் கூட. தைரியமா வாங்க, சொன்ன கேக்குறல வாங்க, சொல்றல வாங்க. தமிழ் உள்ள வேணா வாங்க, பயப்பட வாங்க, வாங்கன்னு சொன்னா வாங்க. ரூமுக்குள்ள சாமி இருக்கு, வாங்க, பயப்பட வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. பயமா இருக்கு சார். உட்காருங்க, நல்லா உட்காருங்க. நான் போய் சாமி இருக்கு இங்க பாருங்க, இங்கெல்லாம் பேய் வராது. சரியா? பயமா இருக்கு சார். திரும்புங்க, திரும்புங்க, நான் இங்கதான் இருக்கேன், திரும்புங்க, எத்தி காட்டுங்க. ஒண்ணும் ஆகாது. ஓகே, வெளியில தான் இருப்பேன். சரியா? பயப்படாதீங்க, வந்துடுறேன், பயப்படாதீங்க. யாரா அவன்? கொய்யால என் ஏரியால மட்டும் கழுவிட்டு பேசினா போட்டிருப்பேன். தலைவர் என்கிட்ட பேச பயப்படுவாரு. சொல்லுங்க தலைவர். அங்க தமிழன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கதைய முடிச்சிட. ஏன் தலைவர்? அவன உசுரோட விட்டா நாம எல்லாரும் மாட்டிப்போம். யோசிக்காத, முடிச்சிட. எந்த எவிடன்ஸ் இல்லாம ஓகே தலைவர். பார்த்துட்டு வா. ரொம்ப யோசிக்கிறீங்க என்ன ஜான்? எங்க சொல்லுங்க ஜான். நல்ல மூட்ல இருக்கீங்களா? வாங்க, நல்ல மூட்ல இருக்கேன். என்ன ஜா? வா, இந்த ஜான் இருக்கானே, சாதாரணமா கொலை பண்ணாலே பண்ணி பண்ணுவான். சரி, இவன் ரொம்ப பயந்துருக்கான். இவனை பிளான் பண்ணி கொல்லணும். ஏன்னா
அரண்டு போயிருக்கான். எப்படி? இப்ப அவன் பேய் இருக்குன்னு தானே சொன்னான்? ஆமா. அதே பேய வச்சு அவனை முடிக்கிறோம். அதான் எப்படி சொல்றேன். அப்படியே இந்த வீட்டை ஃபுல்லா இருட்டாக்குறோம். ஃபுல்லாவா? எஸ். அதுக்கு முன்னாடி இருக்கிற கதவெல்லாம் சாத்தணும். ஓகே. வா வா. சத்தம் இல்லாம ரசிச்சு முடிக்கிறார். என்ன வயர் இருக்கா? கொண்டு வயர் இருக்கா? கொண்டு வா. நமக்கு துணையா எம வந்துட்டான். அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு டயலாக்னாலும் சம ஃபீலோட பண்றான். என்னடா ஒரு டயலாக் தான் கொடுத்த, அதையே சொதப்புற? நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொல்லி எவனையும் பாராட்ட கூடாதுரா? உடனே சொதப்பிடுவீங்களே. டயலாக் மாத்தினாலும் பக்கா ஃபீலோட பண்றான். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அசோக் 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 எந்த சவுண்டுமே கேட்கல.
பயந்தான் கோலி, வெளியே வரலையோ. டே, இப்படி பதுங்காதடா, நீ வெளியில வரணும். உன்னை சும்மா ரசிச்சு 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 வரேன். ராகத்தில் மெட்டுக்கட்டு ஜாங்கு சக்கு சச்சக்கு சக்கு ஜாங்கு சொக்கு சா ஜாங்கு சக்கு சச்சக்கு சக்கு ஜாங்கு சக்கு சா ரகமா கைய தட்டு ஓகே. சார் ரொம்ப பயமா இருக்கு சார், சார் பயப்படாத
சார் எனக்கு பயமா இருக்கு சார், புரிஞ்சுக்கோங்க சார், என்ன விட்டுருங்க சார். சார் ரொம்ப இருட்டா இருக்கு சார், சார் எங்க சார் போறீங்க? போடாங் கொய்யால போற வேகத்தை பார்த்தா இவனை முட்டிக்கிட்டு செத்துருவான் போல இருக்கே. இவனை வச்சு நான் ரொம்ப நேரம் பிளே பண்ண முடியாது போல இருக்கே. என்ஜாய்மெண்ட் கம்மியாயிடும் போல. வரண்டி என்ன பயமுறுத்துறியா? டேய் இங்க பார். என்னடா என்னடா அசோக், எந்திரா. ஏய் அசோக் டேய் எங்கடா போன? அசோக் ஏண்டா என்ன பயமுறுத்துற? அசோக் எங்கடா டேய் அசோக் 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 Mm-hmm.
Ooh, 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 ooh,
என்ன யோ சரக்கெல்லாம் இருக்குல்ல சும்மா உட்கார வச்சு ஏமாத்த கூடாது நிறைய இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை நீ அமைதியா வெயிட் பண்ணு நான் உள்ள போய் பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணு இங்க செட் ஆகலனா வெளிய எங்கயாவது போலாம் அது வரைக்கும் அமைதியா வெயிட் பண்ணு ஓகேவா ஓகே ஓகே சீக்கிரம் வந்துரு டோர் அடைச்சுக்கோ உள்ள போய் வந்துறேன் சார் 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 சீக்கிரம் வாங்க சார் சார் கேட் போடுங்க சார் 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 நான் சொன்னல சார் சார் சீக்கிரம் வாங்க சார் என்ன பிரச்சனை என்னடா போயிருக்கு ரெண்டு போயிடல சார் இந்த வீட்டுல இருந்து சார் எங்கடா போய் வேணா சார் இங்க வேணா சார் இங்கதான் சார் பேய் இருக்கு பேசமா பேசமா பேச அமைதியா சொல்லு நானும் பார்த்தேன் சார் அந்த பேய் தான் சார் அசோக் அடிச்சது அசோக் கடந்தாரு
எங்கடா காணோம்? அவர் இந்த ரூம்ல தான் சார் கிடந்தாரு. நான் பார்த்தேன் சார் அவரை. அசோக், டேய் அசோக், ஜான் அசோக், ஜான் அசோக், என்ன தமிழ் அங்கேயே எதுக்கு பாக்குற? அங்க பேய் இருக்கு சார், அங்க பேய் இருந்துச்சு சார். ஆமா சார், இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்காத ராஸ்கல், என்ன அசோக், ஜான், ஜான் 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 எங்க இருக்கீங்க? ஜான் ஜான் அசோக், அசோக், அசோக் என்னச்சு அசோக்? ஜான் ஜான் அசோக், அசோக் ஜான், அசோக், 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 அசோக்,
அசோக். அசோக் என்னாச்சு அசோக்? ஏய் இன்ன டென்ஷன் பண்ணாதீங்க. எங்கடா போனீங்க அசோக்? அசோக், 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 ஜான், ஜான், அசோக், அசோக், அசோக, 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 அசோ
அசோக், அசோக், அசோக்,
என்னையா பேய பார்த்த மாதிரி பயப்படுற? நான் என்ன அவ்வளோ மேக்கப்பா போட்டிருக்கேன்? சரி அதை விடு, 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரமா வேஸ்ட்டா என்ன வெயிட் பண்ண வச்சிட்டீங்க. நான் ரொம்ப பிஸி தெரியும்ல. என்ன கார்ல உட்கார வச்சுட்டு அப்படி என்னையா நீங்க உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க? சாரிங்க, என்ன பேச மாட்டேங்கிற சஞ்சய் சார்? சஞ்சய் சார், சார், சஞ்சய் சார், சஞ்சய் சார், சஞ்சய் சார், என்ன யாரையும் காணோம், எங்க போனாரு சஞ்சய் சார்? யாருமே இல்ல. ஐ எல்லாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க லூச பசங்க. எங்கேயுமே இந்த கூல்ட்ரிங்க் ஸ்கூலிங்காவே கிடைக்க மாட்டேங்குது. சார் மேல பிஸியா இருக்காரா? பேசியா? ஐயோ தல. ஹாய் ரெட்டி காரு. ஹலோ, இதோ பாரு, இருக்கிறது 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள என்ன கட்டிப்பிடிக்கிறியோ, கிஸ் பண்றியோ, என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஆனா காசு மட்டும் கரெக்டா கொடுத்துரு. என்னையா திருத்தருமே முடிச்சுட்டு இருக்க, ஏதாவது பேசியா? பாய். வேணா நீயே வச்சுக்கோ. Ah!
Thank you.
அப்துல் கலாம்னு சொல்லுங்க. சொல்லுங்க அப்துல் கலாம். அப்துல் கலாமா? பெரிய ஆளா வருவான், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி தான், சைல்ட் வெயிட் எழுதி தரேன். இந்த மருந்து கரெக்டா கொடுங்க, சரியாயிடும். தேங்க் யூ டாக்டர். எக்ஸ்பைரி 2011 நவம்பரா? குப்பையில போட வேண்டிய மருந்து புதுசா லேபிள மாத்தி திரும்ப மார்க்கெட்ல விட்டு குழந்தை யூசரோட விளையாடுறாங்க. அசோக்
என்கிட்டே வா. என் பச்சை பிள்ளைய கொண்டுட்டியடா, சாவுடா. இந்த எக்ஸ்பயர்ட் மெடிசினால தான் நம்ம குழந்தை இறந்து போச்சு. அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம எங்க போறது? அவங்களும் நம்ம குழந்தை இறந்த மாதிரி துடி துடிச்சு சாகணும். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுரி. இவங்களை இப்படி விட்டா இந்த மருந்தை வச்சு நம்ம குழந்தைய சாகடிச்ச மாதிரி எத்தனை குழந்தைகள் சாகடிச்சிருவானுங்க. இப்படி வரலடி போயா? பத்து மாசம் சம்பந்தப்பட்ட தாய்க்கு தாயா தெரியும் ஒரு குழந்தையோட வலி. நான் மட்டும் போறேன், அவங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. நான் போறேன். சாவுகிறா, சாவுகிறா.
பொருட்களை விற்பனை செய்த 3 பேர் மற்றும் 1 காவல்துறை அதிகாரி நேற்று இரவு கொல்லப்பட்டனர். மேலும் இன்று அதிகாலை இவர்களின் தலைவனும் கொல்லப்பட்டான். கொலையாளி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அப்போது அவர் காலாவதியான மருந்தால் தன் குடும்பத்தை இழந்ததாகவும் பல குடும்பங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இக்கொலைகளை செய்ததாக கூறினார். மேலும் அவர் நமது தமிழக அரசு மதுபான கடைகளை முறைப்படுத்தி அரசே விற்பனையை செய்வது போல் இந்திய அரசாங்கமும் மருந்து விற்பனையை நாடு முழுவதும் முறைப்படுத்தி விற்பனை செய்தால் மட்டுமே காலாவதியான மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க முடியும் என்று கண்ணீர் மல்க கூறினார். இச்சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. நாங்க பிளாட்பாரத்துலதான் பாலவாசமா குடியிருக்கோங்க. துண்ண சோறு இல்லாட்டியும் மருந்த மட்டும் பேரம் பேசி வாங்கினதே இல்ல சார. இந்த பேமானி பசங்களுக்கு காசு சம்பாதிக்க குழந்தைங்க உசுறுதான் கிடைச்சதா? இவங்களெல்லாம் கோர்ட்டு கொண்டு போக கூடாது. தப்பு செஞ்ச இடத்துலயே வெட்டி கொல்லணும். அப்பதான் மத்த